நம்மளெல்லாம் சைக்கிள் அட்டி வச்சிருப்பாங்கல அந்த மாதிரி இருக்கு गाइस ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கி இருக்கிற வந்து ரைஸ் அதுக்கு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் ஈரல் ஃபிஷ் ஹெட் வாங்கி இருக்கோம் ஃபிஷ் ஹெட் பாத்துるீங்க செம்ம பெருசா இருக்கும் if you have come to malaysia you never try this consider you never step into malaysia गाइस இப்போ நம்ம வந்துட்டு மிலாய் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம் அது என்னன்னா பாண்டா பிகோ அப்புறம் வந்துட்டு அக்காக் அஸ்லி மலாய் குட்டியாரு கைஸ் இப்போ வந்து ஒரு பார்த்துருப்பீங்க ஒரு கார் செட்டப்பில் வடை அப்புறம் சமோசா தென் டோனட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதில் வந்துட்டு ஜாக் ஃப்ரூட்டில் வந்துட்டு வடை மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு பார்த்தோன்னே டெம்டிங் ஆயிடுச்சு ஏன்னா நான் வடை சமோசா நல்லா சாப்பிடுவேன் ஸோ இதில் வந்துட்டு நம்ம டோனட்டு அண்ட் ஜாக் ஃப்ரூட்டு அண்ட் சமோசா மூணு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இங்கே நிறைய கடை இருக்குங்க எக்கச்சக்கமான கடை இருக்குது எல்லாமே கண்டிப்பாக நம்மளால் ட்ரை பண்ண முடியாது ஸோ அதனால தான் கம்மி கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பலாப்பழத்தில் செய்கிற வடையை ட்ரை பண்ணிடுவோம் ஆஹா வாசனை செம்மையாக இருக்குது வாவ் ஏன்னா கொட்டையோட இருக்குங்க இது சீரியஸ்லி எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தி பெஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்ட வடையிலையே இந்த பலாப்பழ வடை பெஸ்ட்டு உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்கும் வடையை பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது டோனட் தெரிகிறது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய டோனட் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் டோனட் வந்து ஒரு நார்மலான ஃப்ளேவர்லாம் இருக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி அப்படிலாம் சொல்ல முடியாது அண்ட் ஃபைனலி சமோசா சமோசா வந்துட்டு நல்ல படா சைஸ் ஒரு சமோசா சமோசா சொதப்பிட்டானுங்க சமோசாவில் உப்பு இல்லை வெங்காயம் இல்லை அப்படியே ஒரு சட்டலான ஒரு ஃப்ளேவரே இல்லாத மாதிரி சமோசா கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம பேக் வாங்க வந்திருக்கோம் இந்த கடையில் தான் வாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா இந்த பேக் ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஸோ எல்லாமே நம்ம ஒரு காசுக்கு ஒரு 200 தான் ஸோ அந்த சைடு இருக்கிற வந்துட்டு 5 வெள்ளி ஸோ நம்ம இதில் தான் பேக் வாங்க போகிறோம் ஸோ நம்ம எது எது செலக்ட் பண்ணியிருக்கோன்னா இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கோம் வெளிக்கடையில் விசாரித்ததுக்கு வந்துட்டு ஒரு பேக் 50 வெள்ளி 70 வெள்ளிலாம் சொன்னாங்க ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 வெள்ளி தான் வந்துச்சு அப்புறம் பில்லுக்கு ஒரு பேக் அப்புறம் எனக்கு 2 பேக் மொத்தம் லெதர் இருக்காது பட் அந்த குவாலிட்டி வைஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க கைஸ் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்துட்டு இதோட நேம் எனக்கு தெரில மறந்துட்டேன் ஸோ அவங்க சொன்னாங்க நான் என் நேம் தெரிஞ்சால் கீழே போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் பார்க்குறோம்ல இது வந்துட்டு கீழே ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது அண்ட் மேலே வந்துட்டு ஜெல்லி மாதிரி இருக்குது கீழே லைட்டாக அந்த ஸ்டிக்கி ரைஸோட உப்புத்தன்மை இருக்குது அண்ட் மேலே வந்துட்டு ஜெல்லி ஃப்ளேவில் இருக்குது அண்ட் இது வந்துட்டு மேலே அந்த எள்ளு மாதிரி இருக்குல்ல ஸோ எள்ளு மாதிரி போட்டிருக்காங்க ஒரு மாவு கன்சிஸ்டன்சி இருக்குது அதிலே கேக் மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ட் இது ட்ரை பண்ணுவோம் இந்த கலர் பார்க்க சூப்பராக இருக்குல்ல ஸோ இது கீழே எல்லாமே ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது மேலே வந்துட்டு இந்த அகர் அகர் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது அண்ட் ஃபைனலாக இது என்னன்னு தெரியல பாப்போம் ஹனி கேக் மாதிரி இருக்குது இது ஆஸ் யூஷுவல் அந்த கேக் மாதிரி தான் இருக்குது ஸோ இதோட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் முடியுது நம்ம ட்ரை பண்ண எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுவும் மோஸ்ட்லி நம்ம மிலாயோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை